ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த மேற்கு வங்கத்தில் இங்கு ஆண்கள் மட்டும் புலிகள் இல்லை, பெண்களும் கட்டுக்கடங்கா பாயும் புலி என்பதை தனது 3 தொடர் வெற்றிகள் மூலம் நிரூபித்துள்ளார் மம்தா பானர்ஜி. எப்படியாவது மேற்கு வங்கத்தில் காலூன்றி வலுப்பெற்றுவிட வேண்டும் எனும் மோடி அமித்ஷா வகுத்த வியூகங்களை தவிடுபொடியாக்கி மம்தா தனது செல்வாக்கை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார். 66 வயதாகும் மம்தாவிற்கு அரசியலிலும் வாழ்க்கையிலும் போராட்டம் என்பது புதிதல்ல. உண்மையில் அவர் எப்போதும் களத்தில் இறங்கி போராட தயங்காத தலைவராகவே இருந்திருக்கிறார். அவர் தோல்வியால் துவண்டதும் இல்லை, சவால்களை கண்டு அஞ்சியதும் இல்லை. அவரை பற்றிய சிறிய தொகுப்பே இது. 13 வயதிலேயே பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்ட மம்தா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியில் தனது அரசியல் வாழ்க்கையை துவக்கியவர். மேற்கு வங்கத்தின் முக்கிய தலைவராக உருவெடுத்த நிலையில் 1998 வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸ் என்னும் தனி கட்சியை துவக்கினார். மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்த இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து மத்திய அமைச்சரானார். மத்திய அமைச்சராக இருந்த இவர் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி மாநில அரசியலில் கவனம் செலுத்தினார். 2011 நடைபெற்ற மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவர். 30 ஆண்டுகால கம்யூனிஸ்ட் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வந்தவர். அவர் மீது பலவித விமர்சனங்கள் எழுந்தாலும் 2016 தேர்தலில் மீண்டும் அதிக செல்வாக்குடன் ஆட்சியை பிடித்தார். இந்த நிலையில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். முந்தைய தேர்தல்களை எல்லாம் விட இந்த தேர்தல் அவருக்கு கடினமான போட்டியாகவே இருந்தது. அதற்கு காரணம் மத்தியில் ஆளும் பாஜக மேற்கு வங்கத்தை முக்கிய இலக்காக கொண்டு செயல்பட்டதுதான். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் பாஜக எதிர்பார்த்ததை விட அதிக வாக்குகள் வாங்கியதை அடுத்து இந்த முறை புதிய நம்பிக்கையுடன் அக்கட்சி தேர்தலை சந்தித்தது. அம்மாநிலத்தில் காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் பழைய செல்வாக்குடன் இல்லாத நிலையில் மம்தாவை எளிதில் வீழ்த்த முடிந்தால் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்துவிடலாம் எனும் தீர்மானத்துடன் பாஜக களமிறங்கியது. இந்த பொறுப்புகளை உள்ளூர் தலைவர்களிடம் விட்டுவிடாமல் அமித்ஷாவே நேரடியாக மாநில பிரச்சார வியூகம் வகுப்பதில் கவனம் செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலத்தில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. தலைவர்களின் நேரடி பார்வையால் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்ததோடு சர்ச்சைகளுக்கும் குறைவில்லாமல் இருந்தது. மேலும் மம்தா கட்சியில் உள்ள அதிருப்தியாளர்களை தன் பக்கம் இழுக்கும் செயலிலும் பாஜக ஈடுபட்டது. இதன் பயனாக செல்வாக்குமிக்க 2 தலைவர்களில் ஒருவரான சுவேந்தி அதிகாரி கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். இவரது சவாலை எதிர்கொள்ளும் வகையில் மம்தா கொல்கத்தாவில் தனது பாதுகாப்பான தொகுதியை விட்டுவிட்டு நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்டார். ஆக நந்திகிராம் தொகுதியும் உற்று கவனிக்கப்பட்டது. வெற்றி வீராங்கனை மாநிலத்தில் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படாமல் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டதும் மம்தாவிற்கு பாதகமான அம்சமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் போட்டியிட்ட நந்திகிராம் தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டாலும் 200 இடங்களுக்கும் அதிகம் பெற்று ஆட்சி அமைக்க உள்ள சூழலில் அவரது வெற்றி மாநிலத்தை கடந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நந்திகிராம் நிலவரம் தொடர்பாக மாறி மாறி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மம்தா இது குறித்து நீதிமன்றம் செல்லவிருப்பதாக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடைந்த மம்தா பானர்ஜி முதல்வராக பதவியேற்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயம் பதவியேற்க முடியும். மம்தா தற்போது தோல்வியடைந்திருந்தாலும் அவர் முதல்வராக பதவியேற்று பின் 6 காலத்திற்குள் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆக முடியும். இதற்கு முன் 2011 மம்தா முதல்வராக பதவியேற்ற போது கூட அவர் எம்எல்ஏ கிடையாது. மகாராஷ்டிராவின் உத்தவ் தாக்கரே, பீகாரின் லாலு பிரசாத் யாதவ், உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத், பீகாரில் நிதிஷ்குமார், ராப்ரி தேவி, மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் ஆகியோர் எம்எல்ஏக்களாக இல்லாமல் முதல்வராக பதவியேற்றியிருக்கின்றனர். மம்தாவின் வலிமை மம்தாதான். நந்திகிராமில் அவர் பெற்ற தோல்வியை வைத்து அவரது அரசியல் வாழ்க்கை சென்ற பாதையை குறைத்து மதிப்பிடுவது சரியானதாக இருக்காது.